புதுக்கோட்டை நகராட்சியில் 11 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் துவக்கி வைத்தார். பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன்படி புதுக்கோட்டை நகராட்சியில் அண்ணா சிலை அருகே 6 கோடியே 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள பல்வகை வணிக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதனையடுத்து சந்தைப்பேட்டையில் தூய்மை பணியாளர்களுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட 30 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் 1 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தையும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இதனிடையே இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் டாம்கால் மருந்து செய் நிலையத்தின் 2வது யூனிட்டை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார். இங்கிருந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, யோகா, நேச்சுரோபதி ஆகிய பிரிவுகளுக்கு தேவையான மருந்துகள் தயார் செய்யப்பட்டு தென் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது.